கட்டுப்பாட்டு எல்லைக் கோட்டில் ரோந்து பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக இந்தியா சீனா இடையே உடன்பாடு. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். சீனாவுடன் எட்டப்பட்ட உடன்பாட்டின் மூலம் கிழக்கு லடாக் எல்லையில் 2020 ஆண்டு இருந்த நிலை திரும்பியுள்ளது. எல்லையில் முன்பிருந்தது போலவே ரோந்து பணிகள் நடைபெறும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். சமத்துவமும் அம்மதசார்பின்மையும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு சார்ந்தவை. இரு சொற்களையும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருந்து நீக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜூனியர் மருத்துவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை. காணொலி காட்சி மூலம் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பேச்சுவார்த்தை. நவம்பர் 1 முதல் 19 வரை ஏர் இந்தியா விமானங்களில் யாரும் பயணிக்க வேண்டாம். வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்த திட்டமிட்டிருப்பதாக காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத் சிங் பன்னு எச்சரிக்கை. விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்கள் பிடிபட்டால் பறப்பதற்கு தடை விதிக்கப்படும். கடந்த 8 100 முறை போலியாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதால் மத்திய அமைச்சர் ராம்மோகன் அறிவிப்பு. பிரதமர் மோடியின் கல்வி தகுதி பற்றி விமர்சித்த விவகாரத்தில் கெஜ்ரிவாலுக்கு பின்னடைவு. டிகிரி வழங்கிய குஜராத் பல்கலைக்கழகம் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் நிலை வரும்போது அளவான குழந்தைகளை பெற்று அளவான வளத்துடன் ஏன் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த 16 செல்வங்களை பெற்று வாழுங்கள் என்று தான் அன்றைக்கு வாழ்த்தினார்கள். இப்ப யாரும் பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களை பெற்று வாழுங்கள் வாழ்த்துறது இல்லை, அளவோடு பெற்று வளவோடு வாழுங்கள் என்று சொல்லுறோம். ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதியில்தான் குறையும் என்ற நிலை வருகிற போது ஏன் அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லும் நாமும் 16 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாமே என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உணர்வு வந்திருக்கிறது. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் நான் நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறது. சென்னை திருவான்மியூரில் இலவச திருமணங்களை நடத்தி வைத்த பின் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ருசிகர பேச்சு. கோவில்கள் தொடர்பான வழக்குகளை சட்ட போராட்டம் மூலம் திமுக அரசு முறியடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பக்தியை பகல் வேடத்திற்கு பயன்படுத்தும் சிலரால் அரசின் சாதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என பராசக்தி வசனத்தை சுட்டிக்காட்டி சாடல். தங்களுடைய பகல் வேஷ அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கள, இதை அவங்களால் தாங்கிக்க முடியல. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி திரைப்படத்தில் ஒரு வசனத்தை வச்சிருப்பார். கோயில்கள் கூடாது என்பது நமது கொள்கை அல்ல, கோயில்களை கொடியவர்கள் கூடாதமாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய லட்சியம் சொன்னார். நம்மோட சாதனைகளை தடுக்கத்தான் இப்படிப்பட்ட பல்வேறு வழக்குகள் போடப்படுகிறது. ஆனால் அந்த வழக்குகளை எல்லாம் முறியடிச்சு, சட்டப்படி முறியடிச்சு நம்மோட சாதனை பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். சனாதனம் குறித்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல நீதிமன்றங்கள் இப்பொழுது என் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. தாம் கூறிய கருத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றும் சூசகம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 14,086 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. வருகிற 28 முதல் 30 வரை சென்னையிலிருந்து 11,176 பேருந்துகளை இயக்க முடிவு.
ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் வரும் 24ஆம் தேதி அரசு பேச்சுவார்த்தை. தீபாவளிக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. சிஐடியுக்கு மக்கள் பிரச்சினைகள் ஒரு பொருட்டே கிடையாது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் காட்டு. அதாவது சிஐடியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பிரச்சனை அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்க தொழிற்சங்கத்துக்கு அதுவும் குறிப்பாக சிஐடிக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும்தான் அவங்க முன்னிறுப்பாங்க. அதனால் இது பொதுமக்கள் நன்மைக்காக செய்கிறோம். சென்னை பட்டினம்பாக்கத்தில் போலீசை அவதூறாக பேசிய ஜோடி சிக்கியது. வேளச்சேரியில் உள்ள லாட்ஜில் வைத்து சுற்றி வளைத்த மயிலாப்பூர் போலீசார். காவலர்களை பார்த்து பூனை மூஞ்சி என கிண்டல் செய்த ஜோடியிடம் விசாரணை. வீடியோ எடுத்த போது இரண்டு விரல்களை காட்டி போஸ் கொடுத்ததால் நேர்ந்தது. காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட போது நிருபர்களை பார்த்ததும் ஓடிய சந்திரமோகன். ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் போலீஸும் செஞ்சவங்க அவங்க ஏதோ திட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லாம கிளம்பி கார் எடுத்துட்டு நான் போயிட்டே இருந்தேன். இதுதான் இனி எங்க காவல்துறையை வந்து நான் இந்த மாதிரி எந்த தற்கொலையும் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சுங்க. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 23ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறக்கூடும். ஒடிஷா மேற்கு வங்க கடற்கரை இடையே வரும் 25ஆம் தேதி அதிகாலை தீவிர புயலாக கரையை கடக்கும். கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என ஒடிஷாவுக்கு எச்சரிக்கை. தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேனி அருகே போடிமட்டு மலைசாலையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை. 20 இடங்களுக்கு மேல் நீர்வீழ்ச்சி தோன்றியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாக. திருவாரூரில் பெய்த கனமழையால் ரயில்வே கீழ் பாலம் மூழ்கியது. போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றிச் செல்லும் வாகனங்கள். நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல். மூப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் தீவிர சோதனை. அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக நடிகை கௌதமி நியமனம். கடந்த பிப்ரவரி மாதம் அதிமுகவில் இணைந்த நிலையில் முக்கிய பொறுப்பு.
மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒரு அருந்ததியர் என்பது அந்த சமூக மக்களுக்கே தெரியாது என விமர்சனம். அருந்ததியின மக்களை தங்களுக்கு எதிராக திசை திருப்ப பார்ப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. எல் முருகன் அவர்கள் அருந்ததியர் என்பது RSS சொன்ன பிறகுதான் தெரியுமே தவிர அவருக்கும் அருந்ததியர் சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள், அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள் என்று அருந்ததியர் சமூகத்தை எங்களுக்கு எதிராக திருப்ப பார்க்கிறார்கள். ₹2 கோடி GST செலுத்துமாறு நோட்டீஸ். ஆம்பூரைச் சேர்ந்த பெண் துப்புரவு ஊழியர் அதிர்ச்சி. சிறிய குற்றங்களுக்காக கடைநிலை ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் அரசு உயரதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? உயரதிகாரிகளுக்கு நல்ல சம்பளத்துடன் சகல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. புதுச்சேரியில் தரமற்ற அரிசி தொடர்பான புகார் காரணமாக 8 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ரேஷன் கடைகள் மீண்டும் திறப்பு. காங்கிரஸ் அரசுக்கும் கிரண்பேடிக்கும் இடையிலான மோதலால் மூடப்பட்ட கடைகளை மீண்டும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சம். ஒரு சவரன் 58,400 ரூபாய்க்கு விற்பனை. திருவள்ளூர் ஆட்சியராக வளாகத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. 42 அடி உயர சிவலிங்கத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கண்மாய்கள் நிறைந்து வெளியேறும் நீர். 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை மூழ்கடித்துள்ளதால் விவசாயிகள் வேதனை.